ஐயன்பர்களே, அன்பர்களே, மாதந்தோறும் பாலாயமாய் இரண்டு முறை கால வழிபாடு என்ற பிரதோஷ கால வழிபாடு நடந்து கொண்டு இருக்கின்றது. எங்கும் நடக்கின்ற அந்த வழிபாட்டினில் பக்தர்கள் மக்கள் கலந்து கொண்டு அந்த கால வழிபாட்டின் பெருமையினை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். வழிபாட்டின் உயர்வினை அறிந்தால்தான் வழிபாட்டிற்கு நம்மால் செல்ல முடியும். கால்கள் தானாகவே செல்லும், கைகள் கொஞ்ச நாள் கழித்து பூஜனை செய்ய வேண்டும் என்று எண்ணும். காயமே மெய்யாத பாடினார்களவா, கடிமனம் என்று. கடிமனம் என்றால் என்ன என்றால், மனம் என்ற நம்முடைய மனம் எல்லோருடைய மனமும் பெண் போன்றது. ஆண்டவன் ஒருவனே நமக்கு தேவையானவன். அவனோடு சான்றோர்களெல்லாம் சேர்ந்து, ஏ மனமே, நீ இறைவனை எப்பொழுதும் பற்றி கொண்டு பூமியில் வாழ்க்கையினை நடத்துதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவாரங்களில். பக்தி மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ரசம் என்பது இதுதான். மனம் என்பது எதை பற்றி கொள்ளுகிறதோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய பற்றுக்கோடாக இருக்க வேண்டும். பகவான் சிவபெருமான் திருமால் எல்லா கடவுளின் திருவுருவங்களும் பிரம்மத்தின் திருவுருவம்தான். பெரிய அளவிலே அதை நம் நினைக்கும் போது நினைக்கலாம். அதற்கு முன்னே உருவத்தோடு இருக்கின்ற பகவானுடைய ஒரு பெருமையினை நாம் பற்றி கொள்ளுதல் வேண்டும். அதனால்தான் பூமியிலே பாருங்கள், எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியான உருவங்கள். ஒவ்வொரு உருவத்திற்குள்ளும் அந்த வாழ்க்கை என்பதனை பகவான் நடத்தி கொண்டு போகிறான். உயிர் என்பது பகவான் சர்வேஸ்வரன். அவனுக்கு ஒரு உருவம், அவனுடைய காயம். இது காயம் என்றால் சாதாரணமாக நல்ல தமிழிலே காயம் என்றால் நிரந்தரம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. உங்களுக்கு வேலை காயமாகிவிட்டதா அப்படின்னு கேட்பாங்க. டெம்பரரியாக சில பேர் சில இடத்துல உத்தியோகம் செஞ்சுருப்பாங்க. எவ்வளோ நாள் டெம்பரரியாகவே இருக்கிறது, இன்றைக்காவது பர்மனெண்ட் ஆகணும் இல்லையா? அதுபோல் பர்மனெண்ட் ஆகுதல் அப்படிங்கிறதுக்கு தமிழிலே காயம் என்பார். அதுபோல் இந்த காயம் என்பது பகவானுக்கு ஒரு பெரிய கோயில் போன்றது. ஊரிலே உள்ள உலகத்திலே உள்ள எவ்வளவோ உயிர்கள் உடல்கள் இருக்கின்றன, எல்லா உடலிலும் பகவான் இருக்கின்றார். சர்வம் பிரம்மமயம் என்று அதையும் நீங்கள் நினைக்கத்தான் வேண்டும். உலகம் என்பது எந்த வடிவத்தில் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை சுற்றி கொண்டே இருக்கிறது, அது பகவானை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை அதுதான் சுற்றி சுற்றி வந்தீர்கள். உலகம் உருண்டையானது என்பதனால் அது சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே பார்த்தீர்களேயானால் உலகத்திலே முக்கால் பங்கு தண்ணீர், கால் பங்கு நிலம். இந்த கால் பங்கு நிலத்திலே தான் நாம் அனைவருமே இருக்கிறோம். உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் இதிலே தான் உணர்வு என்பது இருக்கிறது. உணர்வு என்பது வளர்ச்சி. எது வளருகிறது என்று யோசித்து பாருங்கள். உணர்ச்சி என்பது தான் வளருகிறது. அதுபோல மரம் வளருகிறது என்றால் அந்த மரத்திலே ஒரு உணர்ச்சி இருக்கிறது. அந்த உணர்ச்சியினை நம்மால் அறிய முடியாது, அந்த மரம் அறிந்து இருக்கிறது. உணர்ச்சி இல்லாத மரம் காய்ந்து போய்விடும். அதுபோல மக்கள் நமக்கு உணர்வுகள் என்பது பகவானோடு நம்மை சேர்த்துவிடும். இறை உணர்வு என்பது ஏற்படுவதற்காகத்தான் பூஜைகள் எல்லாம் செய்கின்றோம். இந்த பூஜைகளிலே ஒரு பெரிய விருப்பம் நமக்கு தோன்ற வேண்டும். அன்பு என்பது கூட உணர்ச்சி தான். கருணை என்பது கூட ஒரு உணர்ச்சி தான். பூமியிலே ஏதாவது ஒரு இடத்திலே மழை கொஞ்சம் பெய்தால்
அது என்ன ஆகிறது பாருங்கள், திடீரென்று மண்ணிற்குள் அந்த நீர் ஊறி தரைக்குள் பூமிக்குள் போய்விடுகிறது. ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து நீங்கள் விட்டாலும் அது பூமிக்குள்ளே போய்விடும். இதுபோல உலகிலே இருக்கின்ற எந்த கண்டத்தில் எங்கு சென்று தண்ணீரை பூமியிலே விட்டாலும் அது உள்ளே போய்விடும். அதுபோல பொதுவானது இந்த உணர்வு என்பது, அன்பு என்பது இதுபோல பொதுவான ஒரு உணர்வு, பக்தி என்பது கூட ஒரு பொதுவான உணர்வு தான். அதனால்தான் திருமூலர் என்ன சொல்லிவிட்டார், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. சிவபெருமான் யார், சிவன் என்றால் என்ன, மங்களம் என்று பொருள். இந்த மங்களமாக இருக்கின்ற சிவன் எப்பொழுதும் மங்களம் என்பதுதான் சந்தோஷத்தினை மகிழ்ச்சியினை தரும். இது எந்த வடிவத்தில் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்தால் நீ வளர்ந்து விடுவாய். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொன்னார். அன்பும் சிவனும் ஒன்று. அன்புடையார் எல்லாம் உடையர், அது இல்லாதவர்கள் என்னுடையரேனும் இலர். என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு சமமாக ஆகிவிடுவார்கள். அன்பு என்பது ஏன் அவ்வளவு பெரிதாக சொல்லப்பட்டிருக்கிறது, சிவனோடு ஏன் அது சேர்ந்து விட்டது, அன்பும் சிவமும் ஒன்றாய் போய்விட்டது என்று கேட்டால், இயல்பு என்பது அன்பிற்கு ஒரு பெரிய அடையாளம். பூமியில் மக்கள் அனைவரும் 150 ஆண்டுகள்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அனைவரும் இறந்து விடுவோம். இறந்து விட்டால் எண்பு, எண்பு என்றால் எலும்பு, எலும்பை பார்த்துத்தான் நினைவு என்பதே வருகிறது. அதனால்தான் அந்த கிரியைகள் எல்லாம் 2வது நாளிலே பால் ஊற்றி சந்தோஷப்படுவது. நம்ம வாயில் பால் ஊற்றி சந்தோஷம் சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷம். அதுபோல் எண்புக்கு அன்பினை பற்றி நன்றாக தெரியும். அதனால தான் திருவள்ளுவர் எண்பும் அன்பும் என்புடையார் எல்லாம் உடையர், அன்புடைய அதை சொல்லியிருக்கிறார், என்னுடையரேனும் இலர், வேறு என்ன இருந்தாலும் ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். அன்பு என்பது இருக்க வேண்டும். அதுபோல அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த உணர்ச்சி என்பது பார்த்தீர்களேயானால், நீங்கள் திருவாசகன் சொல்லிக்கொண்டு வந்தீர்கள் அல்லவா, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். பகவானிடத்தில் நீங்கள் நின்று கொண்டு சொல்லும் பொழுது இந்த ஒரு வரி மாத்திரம் தெரிந்தால் சொன்னால் கூட போதுமானது. உடனே சுவாமிக்கு நம் மேலே ஒரு பெரிய இஷ்டம் வந்துவிடும். திருவாசகம் அப்படி ஒரு ஞான நூல். என்ன எத்தனை பிறவி வந்திருக்கோமோ அதே நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லும் பொழுது நாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியாக அவங்ககிட்ட என்ன சொல்லி விடுகிறோம், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து போய்விட்டேன் பகவானே, இனிமேல் எனக்கு பிறப்பு எதற்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. உடனே அவன் என்ன பண்ணுவான், இவன் இப்போ தான் 2 பிறவியாக வந்திருக்கான், அதுக்குள்ளே எல்லா பிறப்பும் பிறந்து விட்டேன் என்று சொல்லுகிறானே என்று நம் மீது அன்பு கொண்டு நம்மை பற்றி கொள்ளுவான். அதனால்தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்றுக பற்றுவிடற்க, எல்லாவற்றையும் பற்றி கொள்ள வேண்டும். பூமியிலே எந்த விஷயத்தையும் பற்றி கொண்டால்தான் நமக்கு அறிவு என்பது கிடைக்கும், கல்வி என்பது கிடைக்கும். பற்றி கொண்டால்தான் கல்வி கிடைக்கும். பூமியிலே இந்தியாவிலே இருக்கின்றவர்கள் அனைவரும் அனைத்தினையும் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோரும் கல்வி கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். கல்வி அறிவு என்பது சிறந்தது என்று அதனால் தான் சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் இதனால் கல்வியினால் என்ன புண்ணியம் உங்களுக்குன்னு கேட்டால், சிவபெருமானையும் பகவானையும் அப்பொழுதுதான் பற்றி கொள்ளுவீர்கள். இல்லை என்றால் பகவானை ஏன் பிடித்து கொள்ள வேண்டும், எதற்காக பற்றி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தலையிலே ஒரு கேள்விக்குறி என்பது எப்பொழுதும் தோன்றும். புத்த பகவான் என்ன சொன்னான், கேள்விக்குறி தலையிலே எழுந்தால் நல்லது, கேள்விக்குறியே தலையில் எழவில்லை என்று சொன்னால் அது நல்லது அல்ல, சிந்திக்க வேண்டும். சிந்திக்கின்றவன்
தனக்குள்ளேயே கேள்விக்குறிகளை எழுப்பிக் கொள்வார். இது ஒரு பெரிய இயக்கம் போன்றது. புத்தி என்பது ஒரு பெரிய இயக்கமாகும். அந்த இயக்கத்திற்கு காரணமாயிருக்கின்றவன் நினைவாக இருக்கின்ற ஆண்டவன். நினைவு என்பது ஊரிலே உள்ள மக்களாகிய நம்முடைய பெரிய இயக்கமாகும். இந்த இயக்கத்திற்குள்ளே நீங்கள் எந்த கடவுளை வைத்துக் கொண்டாலும் நலமே. இந்தியாவிலே உள்ளவர்கள் சிவபெருமானை வைத்துக் கொள்ளலாம், திருமாலை வைத்துக் கொள்ளலாம். வேறு நாட்டிலே உள்ளவர்கள் அந்தந்த நாட்டிலே சிந்தித்து எதை கடவுள் என்று சொல்லி அதற்கு ஒரு பெயரிட்டிருக்கிறார்களோ அதனை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். அதனால்தான் அன்பு உணர்வு என்பதை நாம் பற்றி கொள்ளுதல் வேண்டும். மியன்வர்களே, உணர்வினை பற்றி கொள்ளுதல் என்று சொன்னால் அனுக்கிரகம் பெறுதல் அப்படின்னு அதனுடைய டைரக்ட் அர்த்தம். அதனால் பகவானை உணர்ந்தவர்கள், மகான்கள், மகனீயர்கள் உங்களுக்கு அனுக்கிரகத்தை செய்வார்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். பகவானை பற்றி கொள்ள முடியும். தழுவி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கொடி பூமியிலே விழுந்து படரும் என்று சொன்னாலும் கூட அது காய்க்காமல் போய்விடும், அது பூக்காமல் போய்விடும், பழுக்காமல் போய்விடும், வீணாக போய்விடும். தரை அதனுடைய இடம் அல்ல. இறைவன் என்கின்ற ஒரு கொம்பினை நட்டு வைத்து, ஒரு கொள்கொம்பினை பிடித்து கொண்டு அது படர்ந்து வளர்தல் வேண்டும். அதற்கு பகவான் ஒரு பெரிய பந்தலை போடுவார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை என்பது பந்தல் போன்றது. அதை எப்படி இப்பொழுது நீங்கள் அவரை கொடிக்கு ஒரு பந்தலை போட்டு விடுகிறீர்களோ, மல்லிகை கொடிக்கு எப்படி பந்தலை போட்டு விடுகிறீர்களோ, அது மனிதனுக்கு கருணை பிறக்கிறது என்றுதானே பொருள். அதுபோல நமக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு ஆண்டவனுக்கு கருணை பிறக்க வேண்டும். எப்பொழுது பிறக்கும் அது? நாம் வளர்கிறோம் என்கின்ற உணர்வினை பெற்றால்தான். பூமியிலிருந்து வளர்கிற செடி வளர்கிறேன் என்பதை காண்பிக்காமலேயே மண்ணுக்குள்ளேயே இருந்து மாய்ந்து விடுதல் கூடாது. அதனால் சுவாமி இன்றைய தினம் என்ன சொல்ல சொல்லுகிறார்? வாழ்க்கையின் ஓரத்திலே தான் மக்கள் இருக்கிறார்கள். அதாவது இளைஞர்களாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், சிறிய வயதிலே உள்ளவர்களாக இருந்தாலும், பெரிய வயதிலே உள்ளவராக இருந்தாலும், வயோதிகர்களாக இருந்தாலும், எல்லோரும் வாழ்க்கையிலே கவலை என்பது கொஞ்சம் அப்படி எப்படி அவரவர்களுடைய கவலை என்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் கல்வி என்பது எப்படி கடல் போன்றதோ அதுபோல முக்கால் பங்கு தண்ணீர் உள்ளதை போன்ற பெரிய கடல் போன்றது வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை பெரிய கடலை போன்றது. நீங்கள் அந்த கடலிலே, மத்தியிலே, சமுத்திரத்திலே, வாழ்க்கை கடலிலே ஒரு படகிலே இருக்கிறீர்கள் என்றே நினைத்து கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். ஆனால் அலைகள் ஓடுகின்ற அலைகள் அதிகமாக வருவது கடலின் ஓரத்தில் தான். அதனால் மனக்கவலைகள் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் வாழ்க்கை நினைவு என்கின்ற கடலோர அலைகளில் இருக்கின்றீர்கள். அந்த அலை ஓசைதான் உங்களுக்கு காதிலே கேட்கிறது, அது வேண்டாம். அதனால் கடலுக்குள் செல்ல வேண்டும். கல்வியாக இருந்தாலும் அது பெரிய கடல் போன்ற, பக்தியும் ஒரு சமுத்திரம் போன்றது, பகவான் பெரிய சமுத்திரத்தை போன்ற. முக்கால் பங்கு தண்ணீர் இருக்கிறதே அந்த கடல், அந்த தண்ணீரை அது ரொம்ப முக்கியமானது என்பது எப்படி அந்த கருத்து தெரிகிறது என்றால், ஒரு சின்ன டம்ளர் லோட்டாக எடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஒரு அதுலேருந்து கடல்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்க முடியுமா? குடிக்கவே முடியாது. உங்களால் முக்கால் பங்கு இருக்கிற இந்த விஷயத்தை சாமி சாப்பிடவே முடியாதுங்கிற மாதிரி வச்சுருக்கார். அதுபோல் கல்வியையும் கற்றுக்கொள்ள முடியாது, பகவானையும் கற்றுக்கொள்ள முடியாது, இந்த பெரிய கடல் போன்ற வாழ்க்கையையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை பகவான்கிட்ட நம்ம சொல்லணும். அது திருவாசகத்தில் அவர் சொன்ன பொய்ன்னு வச்சுக்கலாம், சொல்லி நாம் சொன்னதான் உடனே பகவான் தெரிஞ்சுப்போம். இவன் இவ்வளவு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன்னு சொல்லுகிறானே, இல்லை 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 என்று நமக்கு காட்சி கொடுத்து செய்ய வேண்டியதையெல்லாம் நமக்கு செய்வான். இந்த தண்ணியை நீங்கள் கொண்டு வந்து வேற ஒரு செடியில் வளர்ற செடியில் விட்டால் கூட அந்த செடி செத்துக்கிடும்.
என்ன இவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கிற பகவான் இப்படி எல்லாரையும் ஒன்றுமில்லாத பண்ணிடுறானேன்னா, இல்லை அவனுக்கு தெரியும் கால் பங்கு இருக்கின்ற நிலத்திலே தண்ணீர் ஊற்று போல தொடர்ந்து வருவதற்கும் கடலிலிருந்து தண்ணீர் ஆவியாக மேலே சென்று ஆகாயத்தில் சென்று மழை நீரை போன்று கீழே வருவதற்கும் நீங்களும் நாங்களும் எடுத்து வேஸ்ட் பண்ண முடியாத உப்பு தண்ணியாக தான் பகவான் இருப்பான். உணர்வாய்த்தான் கடவுள் இருப்பான் என்பதனால்தான் அன்பெனும் உணர்வினை கொண்டு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று உணர்வினை பெற்றுவிட்டீர்களேயானால் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. பெரிய அறிவினை கொண்டவனுடைய மகாலட்சுமி எது? பெரிய அறிவுடையவனுடைய மிகப்பெரிய செல்வம் எது? எல்லோரும் பார்த்து வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் எது? பேரறிவாளன் திரு என்பது என்பது எது? உலகமாம் ஊருணி நீர் நிறைந்தற்றே எல்லோருக்கும் உபயோகப்படுகின்ற ஒரு சிறிய கேணியாகவாவது நாம் இருக்க வேண்டும். ஒரு சிறிய நல்ல குளமாகவாவது இருக்க வேண்டும். நீர் என்பதுதான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. பகவானை போன்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. மாற்றங்கள் அதிலே தான் இருக்கும். பகவான் தானாக மாறுவான், உருவம் எடுப்பான், உருவமில்லாமல் இருப்பான், பலவிதமான மதங்களாக இருப்பான், எப்படி வேண்டுமானாலும் போவான். ஆனால் அவன் இருக்கக்கூடிய நிலையினை நாம் நேரடியாக உணர்ந்து ஆனந்தமடைய முடியாது. உப்பாக இருக்கும், கரிக்காது. ஆனால் அவன் தானாக நம்மிடத்தில் அருளோடு வந்து சேர்ந்து விடுவான். அதற்கு பக்தி உணர்வினை கொண்டு நாம் பக்தி செய்தல் வேண்டும். செய்தால் ஊருணி நீர் நிறைந்தற்றே. ஊருணினா கிணறுன்றது, ஊறுகின்ற ஊற்று, ஊறுகின்ற ஊற்று போன்ற கிணறு இருக்கிறது, அதுதான் நமக்கு உபயோகப்படுகின்றது. இந்த உபயோகப்படுகின்ற தண்ணீருக்கு தொடர்ச்சியான ஆதாரம் எது? கடல் தண்ணி தான். கடல் வத்தி போச்சுன்னு வச்சுங்க, மழை வத்தி போச்சுன்னு அர்த்தம். மழை வத்தி போச்சுன்னு வையுங்க, பூமியெல்லாம் மணல்னு அர்த்தம். அது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் சுவாமி எப்படியாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு தத்துவத்தில் எல்லா கண்டத்திலும் தோன்றி விடுவான் என்பதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவிலே சிவபெருமானாகவும் உருவமாகவும் திருமாலாகவும் வெளி தேசங்களிலே கருணையுள்ள உருவத்தோடு இருக்கக்கூடிய இயேசுபிரானாகவும் அவனுடைய தந்தையாராகவும் பிதாவாகவும் இஸ்லாமிய மதத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அகண்ட பரிபூரண சச்சிதானந்தமே என்று தாயுமான சுவாமிகள் சொன்னதைப் போன்று இங்கு ஆனந்தமாக அவனை பார்த்து அவன் அகண்டமாய் இருக்கின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார்கள், எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அங்கு எப்படி சொல்லுகிறார்கள்? அவனை நினைக்க முடியாது. மாண்புமிகு தலைவர் நினைப்பதைப் போன்று மானத்தகுந்த நிலையிலே இருக்கின்ற ஆகாசமாய் அதுவாய் இதுவாய் இருக்கின்றான் என்று எண்ணுதல் வேண்டும். இன்றைய தினம் நடராஜா விஷயம் நடந்தது. அதனால் என்னென்ன நடராஜா என்று ஆகாச தத்துவம் அகண்ட சச்சிதானந்த பரிபூர்ண பிரம்மம் என்று நினைத்தல் வேண்டும். இந்த உணர்வினை நீங்கள் கொள்ளுவீர்கள், இந்த அனுகிரகம் உங்களுக்கு கிட்டும். பகவானுடைய அருளும் மகாலட்சுமியினுடைய அருளும் பரிபூரணமாய் உங்கள் அனைவருக்கும் வந்து அமையும் என வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வணக்கம்.